ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காயில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னகுட்டி, இந்த நெல்லிக்காயில் என்னென்ன சத்து இருக்குது, இது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. உப்பு சுவை தவிர மற்ற அஞ்சு சுவையும் நெல்லிக்காயில் இருக்குது. இந்த நெல்லிக்காயில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் தாதுக்கள் அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகைக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. மேலும் எலும்பினுடைய அடர்த்தியை மேம்படுத்தி எலும்பு சிதைவு நோய்க்கும் இது ஒரு நல்ல பலனை தருது. இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பையும் இது கரைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதனால் உடல் எடையும் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். தோளில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி இளமை பெறவும் இது உதவி புரியுது. தலைமுடிக்கு மிக சிறந்த ஒரு நல் மருந்துன்னு சொல்லலாம். முடியை நல்ல கருமையாக வளர வைக்கவும், தலையில் காணப்படுற பொடுகை நீக்கவும் இது உதவி செய்யுது. உடல் சூட்டையே தணிக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுது. நீரழிவு நோயையும் கட்டுப்படுத்தும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை குழந்தைங்களுக்கோ அல்லது பெரியவங்களோ தொடர்ந்து குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. இது வந்து தோட்டத்தில் உள்ள நெல்லிக்காய் தான். இப்போ அந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 10 நெல்லிக்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு 2 நெல்லிக்காய் வீதம் நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் எல்லாம் ஒரு ஜாரில் நம்ம மாற்றிக்கிடலாம். இது வந்து நம்ம அரைக்கும் போச்சில் வெறுமனை அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஓட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்பப்போ தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம குடிச்சுக்கிடலாம். இப்போ நான் இதில் உப்பு சுவை இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். ஏற்கனவே அதில் துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ இன்றைக்கி நான் 10 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறதுனால பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய இனிப்பை பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் நெல்லிக்காவாக சாப்பிட மாட்டாங்க, இப்படி ஜூஸாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மடமடன் அதை குடிச்சிட்டு கூட போயிடுவாங்க. உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி என்ன செஞ்சுக்கிடலாம், ஊற்றிக்கிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிறதில்ல, நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் கூட தண்ணி நம்ம வந்து அதிகமாக சேர்க்கணா கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ திரும்பியும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிக்கிடலாம். அரைச்சிருக்கனால முதல்ல அந்த தோல் இதெல்லாம் சேர்ந்து திப்பி திப்பியாக இருந்தது மாதிரி இருக்கும். இதோடு நம்மளால் குடிக்க முடியாது, ஏற்கனவே தொண்டையில் லைட்டாக கரகரத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரும்புச்சார் ஜூஸோட அந்த நெல்லிக்காய் ஜூஸ்க்கு முன்னாடி தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இனிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து இனிப்பு காணலை அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் புளிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம். எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது வெயில் நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் ஐஸ் கட்டி போட்டுக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி சேர்த்துக்கிடலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், அவ்வளவுதான். இனிமேல் நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டிதான். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் சீசன் டைமில் தான் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் போட்டு குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.